அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை மே 31 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகள் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணிப்பூர் கலவர பகுதியில் அமித்ஷா ஆய்வு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மணிப்பூரில் கலவரத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சுரசந்த்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு படை அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. அப்ப அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் அப்படிங்கிற காலமறிதல் அதிகாரத்தில் 489வது குறள் வந்து கொடுக்குறாங்க. கிடைப்பதற்கு அரிதான காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்வதற்கு அரிய செயல்களை செய்து வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ஜப்பான் நிறுவனத்துடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழக அரசு நிர்வாகம் பொது பயன்பாடு வசதிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துவது தொடர்பாக டோக்கியோவில் உள்ள அதிநவீன தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு மையத்தில் உயர் அலுவலர்களுடன் முதல்வர் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்போடியாவுடைய அரசர் நரோடாமா வந்து அரசு முறை பயணமாக அங்கே வந்து வந்திருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் வந்து வரவேற்பு அளிச்சிருக்கிறாங்க. அரிமாவுக்கு 5வது முறையாக அரியணை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கு. நீங்கள் என்னென்னா அரிமானம் என்னென்னு பாருங்க, தமிழ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா, யாத்ரா பிரதீபா அவசரா பிரணோதி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில் ஆங்கிலத்தில் வந்து பொறிச்சிக்கப்பட்டிருக்குது. திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடம் என்பதே அதன் அர்த்தமாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்னை அணிக்கு 20 கோடி ரூபாயும், ரன்னர் ஆன குஜராத் அணிக்கு 12.5 கோடி ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளே ஆஃப் சுற்றுகளில் ஒரு டாட்பாலுக்கு 500 மரங்கள் நடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 147,000 மரக்கன்றுகள் வந்து நட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இராணுவம் சாராதவரை முதல் முறையாக விண்வெளிக்கு அனுப்பியது சீனா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இராணுவம் சாராத ஒருவரை சீனாவின் விண்வெளி ஆய்வு நிலையம் முதல் முறையாக செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உருவாக்கியிருக்கிற அந்த தியாங்காங் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்துக்கு 3 விண்வெளி வீரர்கள் வந்து சென்ஷு 16 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமாக அனுப்பியிருக்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி.